Hi friends, welcome to Selviyum Samalayum. நம்ம பாக்க போறது ரொம்ப ஈஸியா நல்ல டேஸ்டா ஃப்ரூட்ஸ் நட்ஸ் யூஸ் பண்ணி ஃபாலோடா செய்ய போறோம். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடு எடுத்திருக்கேன். இதை அரை கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் ஊறினா போதும், நல்லா ஊறிடும். இந்த டைமில் இதுக்கு தேவையானது ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1/4 கப் சேமியா சேர்த்துக்கிறேன். கொதிக்கிற தண்ணியில் போட்டதுனால சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ரோஸ் மில்க் ரெடி பண்ணலாம். இந்த மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் ரோஸ் சிரப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் முன்கூட்டியே காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். இப்போ 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் மாதுளை, செரி பழம், சப்போட்டா, ஆப்பிள் எடுத்திருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வேக வச்ச சேமியா, நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸ், அரைச்சி வச்சிருந்த ரோஸ் மில்க். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் ரோஸ் சிரப் போட்டுக்கிறேன். இப்படி எங்கேயும் சர்க்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சப்ஜா சீட் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். கூடவே நம்ம வேக வச்சுருந்த சேமியா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ் மில்க் 2 கரண்டி ஊற்றிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஒரு டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி. லேயர் பை லேயராக போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம். மேலே செரி பழம் வச்சுக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கு. மேலே கொஞ்சம் ரோஸ் சிரப் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஊற்றிக்கிறேன். நம்ம எல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுடைய ராயல் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் கேட்டோன்னா நம்ம டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.